ஆற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளமே ஆளெண்ணை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி ஒவ்வாத சத்தத்து ஒழியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்க நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே கைலை மலையானே போற்றி போற்றி முருகா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். இந்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக எல்லாருக்கும் அற்புத பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அஷ்டலக்ஷ்மி வழிபாடை பற்றி சொல்லியிருந்த எட்டு காசு வச்சு வழிபாடு, குபேர வழிபாடு, அதே மாதிரி இந்த மணி காயின், அந்த அகேட் மணி காயினை பற்றி சொல்லியிருந்த நிறைய பேர் அற்புதமான பயன்கள் அதன் மூலமாக அடைஞ்சிருக்கா. பைரவ கயிறு, இந்த பைரவர் கயிறு, இப்படி ஏராளமான விஷயத்தை நான் சொல்லிகிட்டே போகிறேன். ஸ்ரீயந்திரம், அதை பற்றியும் சொல்லிகிட்டே போகலாம். இது கூட சேர்ந்து பார்த்துட்டேன்னா, இப்போ த்ரயம்பகம் என்ற இந்த வகுப்பு, பிரம்மாண்டத்தின் உச்சமான இந்த வகுப்பு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நியாயமாக நடக்கிறோமோ அதை நடக்கக்கூடிய மிராக்கள் நம்ம வெளியில் பார்த்துருப்போம். நம்மளுக்குள்ள அது நிகழ்த்தக்கூடிய இந்த வகுப்பு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதில் எல்லாரும் பெரிய மாற்றத்தை உணர்கிறார்கள். வேதம் சாஸ்திரம் சொன்ன அற்புதமான விஷயத்துக்களை நம்ம எடுத்து லெக்சராக நம்ம கொடுத்துருக்கோம். பத்து நாள் ஆன்லைன் கிளாஸாக, அது இல்லாமல் ஸ்டார் அஸ்ட்ராலஜி, மகேஷய ஸ்டார் அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய பேர் உருவாகியிருக்காங்க. திருமண பொருத்தம் நான் எனக்கு பார்க்கணும் சார். திருமணத்தை பொறுத்து எங்கள் வீட்டில் நான் வந்து திருமண பொருத்தம் வந்து நான் நிறையா இடத்துல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி திருமண பொருத்தம் எனக்கு எக்ஸாக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவா நிறைய நம்மளுடைய ஸ்டார் அஸ்ட்ராலஜர்ஸ் ரெடியாக இருக்காங்க. திருமண பொருத்தங்கள் உங்களுக்கு பார்த்து தர 7397394829 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்களுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். வரக்கூடிய 23ஆம் தேதி பௌர்ணமி, உங்களுக்கு தெரியும் துர்கா சப்தசித்தி பாராயணம் வெற்றிகரமாக நிறையா பேர் தொடர்ந்து மாதம் மாதம் இதை வச்சுக்கோங்க சார், மாதம் மாதம் என்னுடைய பேரை வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்கன்னு சொன்னவா நிறைய பேர் இருக்கா. துர்காம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம், தேவி மகாத்மீக பாராயணத்துடன் சேர்ந்து, இந்த மகாமந்திரத்துடன் சேர்ந்து, இந்த மகாலட்சுமியினுடைய அஷ்டலக்ஷ்மி ஜபம், அஷ்டலக்ஷ்மி மகாமந்திர ஜபத்தினுடன் இந்த பூஜை நடக்கிறது. அஷ்டலக்ஷ்மி அஷ்டைஸ்வரியம் பெறுகிறதுக்குண்டான அஷ்டலக்ஷ்மி இல்லையா, அந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய பூர்ண அனுகிரகம் பெற இந்த விசேஷ பூஜைகளும் நடக்கிறது. நீங்கள் இந்த பூஜையில் பங்கேற்கணும், நானும் அதில் ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக 7397394829க்கு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சுவாமி ரூம் வாஸ்து ரீதியாக எந்த மூலையில் வைக்கலாம், வைதிக வாஸ்து, அது தென் கிழக்கு அக்னி மூலை, அடுத்தது கன்னி மூலை. அக்னி மூலையாக இருந்தால் ஒரு சின்ன அலமாரை வச்சுட்டு அந்த சுவாமி ரூமில் வைக்கலாம். இல்லை சுவாமி ரூம் இருந்துன்னா கிச்சன் இருந்துன்னா கிச்சனில் ரொம்ப அழகாக பெரிய படங்களாகவும் கூட வைக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா கன்னி மூலை, இந்த கன்னிமலை ஒரு வேளை நான் பெட்ரூம் வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் வேண்டாம், ஈசான்ய மூலைன்னு சொல்லக்கூடிய வட கிழக்கில் வைக்கலாம். ஆஃபீஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வாயு மூலையில் வைக்கலாம். அதுமாதிரி வீட்டிலையே கோயில் கட்டணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவா கூட இந்த ஈசான்ய மூலையில் தாராளமாக நம்ம வீட்டிலையே அழகாக சின்ன கோயிலாக கட்டலாம் பிள்ளையார் வச்சுட்டு. சரி, அதை பற்றி ஆன்மீக தகவல் நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி, அதற்குண்டான பதில், விவேகானந்தருடைய பாறை எங்கே உள்ளதுன்னு கேட்டிருந்தேன். கன்னியாகுமரி நிறையா பேர் எழுதியிருந்தில், நிறையா பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருந்தில், கரெக்ட். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, மேஷ ராசிக்குண்டான ரத்தினக்கல் எது, ரத்தினக்கல் எது, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது, இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி. ஒரு நாள் காலையில் எங்கள் வீட்டில் வந்து பெரிய சண்டை நடந்துட்டுருக்கு, அப்போது இந்த டிவியில் ஓடிட்டுருக்கு, அப்போ என் பையன் வந்து பெட்டியை தூக்கிட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டான். அப்படி வெளியில் போகும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்போ தான் அப்பா அம்மாவுடைய பெருமைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன், யதார்த்தமாக டிவியில் பேசலை, நான் சொல்கிறேன் பாரு, சொல்கிறா பற்றியா, உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன் நான், இதே நீங்கள் சொன்ன விஷயத்தை, நீங்கள் சொன்னதை அப்படியே நான் எடுத்து அந்த பையன்கிட்ட சொன்னேன்.
அந்த பையன் அப்படியே பெட்டியை வச்சு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டான். மா என்ன மன்னிச்சிருமா என்ன மன்னிச்சிருமான்னு கேட்டான். நான் உண்மையாகவே என் குழந்தைய அவ்வளோ நன்னா வளர்த்தேன் சார், அவ்வளோ நன்னா வளர்த்தேன். சின்ன சின்ன விஷயம் அவனுக்கு கோபம் ஜாஸ்தியாக வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கோபத்தை தான் அவனை கட்டுப்படுத்தணும். அதனால தான் உங்களுக்கு ஃபோன் அப்பாயின்மெண்ட் நான் வாங்கியிருக்கேன். அந்த குழந்தை வந்து கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன, அவன் ஜாதகத்தை பார்க்கும்போது செவ்வாயினுடைய ஆதிக்கமும் ராகவனுடைய ஆதிக்கமும் ஜாஸ்தியாக இருந்து, நம்ம ஸ்டார் அஸ்ட்ராலஜி பிரகாரம் பார்த்துட்டோம்னா அந்த ஆதிக்கத்தை ஜாஸ்தியாக இருக்கும்போது அது பேலன்சிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் அதில் இருக்குது. அந்த பேலன்சிங் பண்ணுறதுக்குண்டான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதற்கு உண்டான பிரீதிகள் பண்ணும்பொழுது அவளுக்குள்ளே கொஞ்சமாக மாற்றங்கள் இருக்குது. வேறு கிரகத்தினுடைய எனர்ஜியஸ்ட் பண்ணும்போது இந்த கிரகம் நார்மலாக இருக்க இப்போ அவர் வந்து ரொம்ப விசேஷகரமாக அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறார், அவருக்கு ஒரு பெரிய திருப்தி. இது நடந்த உண்மை. ஸோ ஆக எப்பவுமே நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டேன்னா எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம். நான் ஏதோ இந்த தொலைக்காட்சியில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக கிடையாது. ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை ஒரு விதையாக ஒருத்தருக்கு இருந்து அது பெரிய மரமாக முளைக்கும் பொழுது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அது நிழலாக நமக்கு அமையும். உண்மைங்க, ஏதோ நான் வந்து அம்மா அப்பா, இது வேதம் சொன்ன வார்த்தை, வேதாந்தம் சொன்ன வார்த்தை. உலகத்தில் பெருசு அம்மையப்பர், மாதா பிதா குரு தெய்வக, மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதுக்கு ஒன்று சகோதர சகோதரிகள்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏதோ காசு பணத்துக்காக சொத்துக்காக சண்டை போடுறது அதெல்லாம் விட்டுடுங்க. அவள் கூட எத்தனை அழகாக நீங்கள் விளையாண்டுருப்பீங்க, எத்தனை அழகாக நீங்கள் வந்து பேசியிருப்பீங்க, எவ்வளோ அழகாக அவட்ட நம்ம வந்து கூடி இருந்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணியிருப்போம். அதை நினச்சி பாருங்க. அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இரண்டாவது நிலை கொடுக்கக்கூடியது, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர். உலகத்திலேயே உன்னதமான உறவுகள்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் குழந்தைகள். இந்த உறவுகள் கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா கிரகநிலை ஐக்கியமாக இருக்குங்க. ஒரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு விஷயங்களில் நம்ம வந்து நம்மளுடைய கடமையை செய்ய தவறிட்டோம், நம்மளுடைய கர்மா சரியாக பண்ணலைன்னா அடுத்த பிறவியில் அல்லது நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பிளானட் வீக்காக இருக்கும். நீங்கள் அஸ்ட்ராலஜி நிறையா பேர் சொல்கிறாங்க இல்லையா, இதுனா அஸ்ட்ராலஜி தானேன்னு. வாழ்வியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயந்தான் இந்த அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறது. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொன்னால் சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 5/7/2021 ஸ்ரீபிலவ வருஷம், ஆனி மாதம், 21 திருநாள், திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. 2:51 வரை பின்பு கிருத்திகை. இன்றைய திதி ஏகாதசி. சந்திராஷ்ட அஷ்டம நட்சத்திரம், ஹஸ்தம் சித்திரை, நல்ல நேரம். காலை 6:15 முதல் 7:15 வரை ராகு காலம். காலை 7:30 முதல் 9 வரை யமகண்டம். காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு சர்வ ஏகாதசி. இந்த ஏகாதசின மகாவிஷ்ணுடைய நாமத்தை சொல்றது, ராம நாமத்தை சொல்லிக்கிறது. மகாவிஷ்ணுடைய மனதார வேண்டிட்டு துளசியில் அர்ச்சனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உபவாசம் இருக்கிறது விசேஷம்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டோம்னா நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம், இதை பண்ணணும் அதை பண்ணும். அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். இடம் பொருள் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த இடத்துல வீடு வாங்கணும்னு நினச்சா சரியாக இறைவன் அந்த இடத்துலையே வீடு காமிப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய அதிசயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரம் பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாள். வேலை செய்யும் பொழுது வழுக்கிற இடத்துல வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய விஷயத்தை தூக்கப்படாது. ஃபோனில் பேசும்போது கவனமாக இருக்கும். இது செய்யப்படாதுன்னு மனசில் வச்சுட்டா அதை தொடரவும் கூடாது. வீட்டுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணப்படாது. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணும். மேஷராசி என்பவர்களுக்கு பிஸ்னஸை பெருக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, அனுகூல்யம் பெறக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கும். சில நேரம் எதிர்பார்த்த காரியம் நடக்கலேன்னு வருத்தப்படுவேன், தப்பு கிடையாது. ஓரிரு நாள் விட்டு பிடிங்க, அந்த காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள்.
வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவேல். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, நட்பின் மூலமாக சில காரியம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நினைச்ச காரியங்கள் வெற்றியாகும். தூர பிரயாணம் தெய்வ தரிசனம் கை கொடுக்கும். ரொம்ப நாளாக போகாத கோயிலுக்கு போகும்போது மன நிம்மதி கிடச்சோடு இன்னைக்கு விடாத உழைப்பு வெற்றி கிடக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் உங்கள் வேண்டுதல் பலிக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில நேரம் காத்துட்டீங்களா, புதிய வாகனம் வாங்கணுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் யோகங்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். இது நடக்கலையேன்னு வருத்தப்படுவேல், அதற்குன்னு பகவான் யாராவது அனுப்புவார். இல்லையே நினைப்பேல், அந்த காரியங்கள் நடக்கும். வேலை வாய்ப்பு தேடுறவாளுக்கு வெற்றி உண்டு. ஆர்கானிக் சம்மந்தமான பிஸ்னஸ், நகை சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு, கிரானைட் சம்மந்தமாக ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம் சார், வெளியில எல்லாம் நல்லா இருக்குது, பணமெல்லாம் நிறையா இருக்குது, மனசில் நிம்மதி வேணுமே, என் குழந்தை கல்யாணம் பண்ணுமே வேண்டான்னு சொல்கிறாளே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு அந்த காரியங்கள் நடக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதே சமயத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம முயற்சி பெரிய பலன்கள். பொலிட்டிக்கலில் இருந்துருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசுவேல் சில சமயத்தில், அந்த யதார்த்தம் மற்றவாளுக்கு ஆஹா இவாட்டந்து இந்த ஒரு விஷயம் வந்துருத்தேன்னு அதை சாதகமாக நினைப்பான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யதார்த்தத்தை விட்டுருங்க. யதார்த்தத்தை விட்டுட்டு சிந்தனையாக ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனம் செலுத்தி பேசுங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ஆதாயத்துடன் சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். சரி, செய்யலாம், தப்பு கிடையாது, இருந்தாலும் கவனமாக பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணிவிட்டோம், இனிமேல் பேசவே கூடாது, ரொம்ப சரியாக பேசணும், பெரியவாளுக்கு மரியாதை கொடுக்கணும். தெரியாமல் திட்டிட்டோன்னு சொல்லும்போது மன்னிப்பு கொட்டுணும். இன்றைய தினத்தில் கம்பெனி சம்மந்தமான விஷயங்கள், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பண சம்மந்தமான விஷயங்கள், ரகசியங்களை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம். ரொம்ப ஞாபக மனதியில் காஸ்ட்லியான பொருட்களை கூட எங்கேயா விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இவன் அப்படி சொல்லிட்டா, இவன் அப்படி சொல்லிட்டான்னு மற்றவா சொல்லும்போது நம்பவே நம்ப வேண்டாம். மற்றவாளுக்கு முன்னாடி இன்னொருத்தரை திட்டுறதை தவிர்த்துக்கிறதும் நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது திருவேங்கடமுடையான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துலாராசி அன்பர்களே, லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா பெரும் முயற்சி எடுப்பில். திருமண காரியம் கைகூடும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப நாள் அப்பாயின்மெண்ட் எதிர்பார்த்த வாளுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடும். மன திருப்தி பெறும். வாகனம் வாங்கணும்னு நினச்சவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. திருமண காரியங்கள்லாம் செவனே நடக்கிறதுக்குண்டான, நம்ம ஜாம் 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 ஜாம்னு எல்லா விஷயமும் தேடி அழகாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணும்பொழுது அதில் 1000 தடங்கள் வரும். 90% போயிட்டு திருப்பி பின்னாடி வந்துடக்கூடாது. இன்னும் 10% முயற்சி பண்ணலன்னா சக்ஸஸ் ஆகிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் தெய்வீக எண் 9 நிற ராமபட்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனை அற்புதமான பாக்கியத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வேன். குழந்தை வழியில், பெரியவங்க வழியில் நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். அவளுக்கு வேலை கிடச்சிச்சுன்னா நீங்கள் சந்தோஷப்படுவேன். அவளுடைய படிப்பு நன்னால் தான் நீங்கள் சந்தோஷப்படுவேன். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ள சில சச்சரவுகள் சண்டைகள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் அதே மாதிரி தெய்வீக எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, வேண்டுதல் வழிபாடு, நட்சத்திர வழிபாடு,
ஜோதிட ரீதியான வழிபாடுகள் எடுத்து பண்ணுவேன். யோகா ஆசிரியராக இருந்துடும், கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கும், கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறவா, கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள் தொழில் ரீதியாக சில ஆட்களை மாற்றணும்னு நினச்சிருந்தவா மாற்றிடுவான். நல்ல பொறுப்புகள் ஆண்டவன் கொடுத்துருக்கான். நாலு பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம், திருமண காரியங்கள் கைகூடும், நிச்சயதார்த்தம், சீமந்தம், இது போன்ற விஷயத்தை பற்றி பேசுவேல். இன்றைய தினத்துக்குண்டான தெய்வீக எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நாள் நடக்குதுன்னா அதை விட சந்தோஷம் என்ன வேணும் அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பாசிட்டிவாக பேசுவேல், பாசிட்டிவான விஷயம் சிந்திப்பேல், பாசிட்டிவான நபர்கிட்ட தான் இருப்பேல். நெகட்டிவாக யார் பேசுகிறா வாட்ட கொஞ்சம் தள்ளி இருப்போம், ஏன்னா நம்ம பாசிட்டிவாக போவோம், பாசிட்டிவாக எல்லா காரியம் நடக்கும்னு சொல்லி. திருமணம், கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், பரிகார ஹோமங்கள், நவகிரக சாந்தி போன்ற நல்ல விஷயம், கிரகப்பிரவேசம் போன்ற விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க. இன்றைய தினத்தில் பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்க புதிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, வரவுகள் தரக்கூடிய நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நோக்கி இருக்கும். சில நேரங்களில் யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசினா கொஞ்சம் டென்ஷன் ஆகும், என்னப்பா அது பேசிகிட்டே இருக்காளே, சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காளே, அப்படி சொன்னதே சொன்னால் நமக்கு டென்ஷன் ஆகும், அவளுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நமக்கு சொன்னதே சொன்னால் டென்ஷன் ஆகும். அப்போது கொஞ்சம் வாழ்க்கை மாற்றி யோசிங்க, இப்படி கிடையாது அப்படி கூட எடுத்து சொல்லுவேன், கொஞ்சம் பொறுத்துண்டு எடுத்து சொல்லுவேன். பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆன்லைன் படிச்சுட்டு இருக்கிறவா, ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகளும் அனுகூல்யமும் கூடி வரும். முந்தி இல்லாத ஒரு பண வரவுகள் தேடி வரும், அதிலேயே ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான தெய்வீக எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பக்திமயமான தினம், உங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கும், பிரயாணங்கள் அனுகூல்யமாகும், தெய்வ நம்பிக்கை கூடி வரும், பெரிய பதவிகள் கிடைக்கும், சந்தோஷப்படுவேல். நடக்காது நினைச்ச காரியம் அற்புதமாக நடந்துவிடும். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் ரைஸ் மில் சம்மந்தமாக வச்சுருக்கிறவா, கம்பெனி வச்சுருக்கிறவா, ஃபவுண்ட்ரி வச்சுருக்கோம், இல்லை சார் இனிமேல் தான் ஆரம்பிக்கணும்னு வச்சுருக்கோம், அவளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைக்கு உண்டான தெய்வீக எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு ஜாதக பிரகாரம் எந்தெந்த உறவுகளுக்கு எந்தெந்த கிரகங்களாக இருக்கும், இந்தந்த உறவுகள்ட்ருந்த இந்த கிரகங்கள் வந்து நல்லா இருக்குமா, வலுப்பெறுமா, கெட்டு போயிடுமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் வந்து எங்கள் அப்பாட்ட கோச்சுக்கிட்டேன், எங்கள் அப்பா கூட பேசுகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் சூரியன் கெட்டுப்படும். சூரியன் பலம் பெறாது. சூரியனுக்கு பலம் கொடுக்கணும்னா என்றைக்குமே பித்ருஸ்தானம் பலம் வேணும். நான் அம்மாட்ட பேசுகிறதே இல்லை, அம்மா கூட கோச்சுட்டுருக்கேன், சந்திரன் கெட்டுப்படும். என் பெண் கூட பேசுறது இல்லை, திருப்பியும் சந்திரன் பலம் இல்லாமல் போயிடும். என் நாத்தனார் கூட பேசுகிறது இல்லை, செவ்வாய் பலம் இழந்து விடும். சுக்கரன் மனைவி கூட பேசுகிறதெல்லாம் பிரிஞ்சிருக்கேன், சுக்கரன் வலுக்கட்டுடும். அடுத்தது நான் படிப்பே சரியாக படிக்கிறது இல்லை, சும்மா ஏமாத்தின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் புதன் கிட்டு போயிடும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நான் தெய்வீக வழிபாடை நான் பண்ணுறதே கிடையாது, என்னுடைய மூதாதையர் பண்ண விஷயத்தை நான் பண்ணுறதில்லனா குரு பலம் கிட்டு விடும். ஆக ஒவ்வொரு கிரகத்துக்கும் வலு சேர்க்கணும்னா உங்கள் சொந்த பந்தங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். சூரியனுக்கு அப்பா, அம்மாவுக்கு சந்திரன், பெண்ணுக்கு சந்திரன், சகோதர ஸ்தானத்துக்கு செவ்வாய், இது போன்ற உறவுகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். உறவுகள் உறவுகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் ஜாதகத்தில் இந்த கர்மகாண்டத்தில் பார்த்துட்டேல்னா இவாளெல்லாம் நம்மளுடைய சொந்த பந்தங்களாக இந்த ஜென்மாவில் ஏற்படணும்னு இருக்குது. முடிந்த வரைக்கும் அவட்டா நன்னா பேசுங்கோ, நன்னா பழகுங்கோ, நாளைக்கு நம்ம குழந்தைகள் நன்னா இருக்கணும். இந்த உலகத்தில் அவளுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களில்
நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுங்க, நல்ல விஷயத்தை சொல்லி கொடுங்க, நான் சண்டை போட்டேன் நீயும் பேசாதேன்னு சொல்லி கொடுக்காதீங்க. அப்படி நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தலனா உறவுகள் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நிலைக்கு கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்வார். உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் நன்னா இருக்கணும்னா உறவுகள் நன்னா இருக்கணும். உறவுகள் நன்னா இருந்தா கிரகங்கள் நன்னா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேள்வி வரும். சார் நான் நன்னா இருக்கவா இப்படி இருக்கால இப்படி குறைகள் சொல்லாதீங்க, மறங்க, மன்னிங்க, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர்.